அறுபத்தஞ்சு அரசியல் தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்ற நிலையில் அதில் 14 பேருக்கு வந்து கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலையும் மிஞ்சின 48 பேருக்கு வந்து காய்ச்சல் நிலைமை இருக்கின்ற ஒரு நிலைமை அறிஞ்சு அவர்களுடைய குடும்பங்கள் வந்து இதுவரைக்கும் அவர்களுக்குரிய நோய் காரணம் தெரிஞ்சிருந்தும் கூட அவர்களுக்குரிய உரிய சாப்பாடு மருந்துகள் வந்து கிடைக்காத ஒரு நிலைமை எங்களுக்கு அறிவிச்சிருக்கிற ஒரு இடத்துல வந்து நாங்கள் சிறைச்சாலை நிர்வாகத்தோடு வந்து தொடர்படுத்துகிறாங்கள். அவர்களை பார்க்குறதுக்குன்ற அனுமதி கேட்ட இடத்துல வந்து அது மறக்கப்பட்டது. ஏனென்றால் சிறைச்சாலையில் ஏற்கனவே வந்து பலர் கொரோனாவாலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலேயும் சிறைச்சாலைகள் முற்றுமுழுதாக வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பிரதேசமாக கசட் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல எங்களை உள்ளே அனுமதிக்க முடியாததாகவும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளையும் நாங்கள் சுகாதார காரணங்கள் கருதி எங்களை சந்திக்க அனுமதிக்க முடியாதென்று அறிவிச்சிருக்கிற நிலையிலே அவர்களுக்குரிய அந்த உணவு மற்றது மறந்து வகைகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் இன்றைக்கு இந்த நிர்வாகத்தை சந்தித்து அந்த உதவிகளை செய்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அம்மை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலைமைகளை வந்து நாங்கள் மிகவும் உன்னிப்பாக வந்து அவதானித்து கொண்டு இருப்போம். நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய செயலாளர் சட்டத்தினை காண்டிபன் அவர்கள் உடைய உதவியாலே நான் நேரடியாக ஐநா நிர்வாகத்தோடு வந்து இந்த விடயம் சம்பந்தமாக வந்து பேசியும் இருக்கிறேன். அவர்களுக்கு உரிய தகவல்களை வந்து நான் அறிவிக்கவும் இருக்கிறேன். அவர்களும் அரசாங்கத்தோடு வந்து இந்த கைதிகளுடைய நிலைமை சம்பந்தமாக பேசியும் இருக்கிறார்கள். அத்தோடு வந்து சட்டத்தின் காண்டிபனவர்கள் வந்து ஐசிஆர்சியோடையும் வந்து துறப்படுத்து இந்த விடயங்களை வந்து சுட்டியிருக்கிற இடத்துல ஐசிஆர்சி எங்களுக்கு ஒரு கொடுத்திருக்கிற ஒரு கணிப்பு அவர்கள் நேரடியாக வந்து இந்த அரசியல் கைதிகளுடைய நிலைமைகளை வந்து கண்ட அதை கண்காணிப்பார்கள் என்று உறுதிமொழி அளிச்சிருக்கிற நிலையிலே தான் நாங்கள் இன்று இந்த உதவிகளை செய்கிறதுக்கு வந்திருக்கின்றோம். இல்லை, மணிவண்ணன் வந்து எங்களுடைய அரசியல் இயக்கத்துடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முன்னாள் தேசிய அமைப்பாளராக இருந்தவர். அவர் கொள்கையோடு இல்லை, மாறாக வந்து அவர் அரசாங்கத்துடைய ஒரு முகவராக மாறியிருப்பதாக நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அவரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த முடிவை எடுத்த பொழுது பலர் நம்மிடம் கேள்வி எழுப்பினார்கள். வந்து ஏன் மணிவண்ணன் உட்பட வந்து உலகத்துக்கு காட்ட முயற்சித்தவை வந்து நாங்கள் ஏதோ அவரை பார்த்து தலைமைத்துவம் வந்து அவருடைய செல்வாக்கை பார்த்து பயந்து நாங்கள் அதனால் தான் அவரை நாங்கள் நீக்கிறோமாக. ஆனால் நாங்கள் நிதானமாக வந்து எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருந்தோம். மணிவண்ணன் கொள்கையோடு இல்லை, அவரோட நிகழ்ச்சியினருக்குள்ளே சென்று இருக்கின்றார். அதன் விசேஷமாக இந்த இனத்தை காட்டி கொடுக்கின்ற ஒட்டுக்குழு போன்ற தரப்புகளோடு வந்து மிகவும் நெருங்கி பழகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் அவரை நீக்கியிருக்கிறோம். ஆனால் காலம் பதில் சொல்லும் என்று நாங்கள் அன்றைக்கு சொன்னாங்கள். இன்றைக்கு தோழர் டக்னஸ் தேவானந்தா வந்து தோழர் மணிவண்ணனை கட்டுப்பிடிச்சு கொஞ்சம் நிலைமை மிக வெளிப்படையாக வந்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இது ஒரு ஆச்சரியப்படுத்தப்படுற ஒரு விஷயம் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மாநகர சபையில் வந்து 13 உறுப்பினர்கள் போன உள்ளூராட்சி சபையில் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தன. அதில் 10 பேர் கட்சியின் கொள்கைக்கு துரோகம் அளித்த வகையில் இன்றைக்கு ஒட்டுக்குழு டக்ளஸ் தேவானந்தோடு கைகோர்த்து கட்டுப்பிடித்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் உரிய முறையில் வந்து எங்களுடைய அரசியல் இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். அந்த மிக விரைவில் நடைபெறும். அந்த பின்னணியில் வந்து அந்த 10 வெற்றிடங்களை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சரியான வகையில் வந்து நிரப்பி இந்த இனத்துக்கும் இந்த இனத்துடைய தேசம் என்ற கோணத்தில் வந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையில் வந்து உரிய உறுப்பினர்களை தெரிவு செய்து நாங்கள் இந்த மக்களுக்கு விசேஷமாக யாழ் மாநகர சபை வாழ் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் கட்டாயம் செலுத்துவோம்.
இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து மாகாண சபையில் வந்து அதிகாரம் இல்லைன்றதை நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். மத குருமார் வந்து எதிர்க்கிறத வந்து அடிப்படை இனவாத காரணங்களுக்காக, தமிழனுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து மாநகர சபை மாகாண சபையை வந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் வந்து அந்த மாகாண சபையூடாக பெற முடியாதுன்றபடியால் அதுக்குரிய அங்கீகாரம் இல்லை, அதுக்குரிய அதிகாரங்கள் இல்லை. அது வரமனே வந்து ஜேஆர் ஜெயவர்தனை வந்து இந்தியாவுடைய ஆதிக்க வட்டத்துக்குள்ளே வந்து 1987 போய் விழுந்த பொழுது தமிழ் மக்களை இந்தியா பாவித்து அந்த அழுத்தங்களை ஜேஆருக்கு கொடுத்த இடத்துல வந்து தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறதாக வந்து காட்டி ஏமாத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வரவு. அதை நாங்கள் அந்த நாளில் இருந்து எதிர்த்து கொண்டு வரோம். அம்மை பொறுத்தவரையில் வந்து மதகுருமேர் எதிர்க்கிறதுக்கும் நாங்கள் எதிர்க்கிறதுக்கும் வந்து தலைக்கும் காலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம். அவர்கள் வந்து இனவாத கோணத்தில் வந்து தமிழருக்கு உரிமை கொடுக்கக்கூடாது, இது முரமணி சிங்கர பௌத்தர்களுக்கு மட்டும் உரிய நாடு என்ற காரணத்துக்காக எதிர்க்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம் வந்து இது ஒரு பச்சை ஏமாற்றம். ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை ஒரு நாளும் வந்து அங்கீகரிக்கப்படாதென்ற அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்க்கிறோம்.